க்யூட்டீஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரிவிலா விலாகோட பார்ட் டூ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பார்ட் ஒன் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி அந்த பார்ட் ஒன்னோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3:30 ஆகும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கெலாம் எழுந்து கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அப்போ தான் வந்து நான் தலை குளிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துருச்சு. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு வந்து கிளம்பிட்டு ஊருக்கு போயாச்சு. அண்ட் கெட் ரெடி வித் மீ மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கான டைம் வந்து எனக்கு எப்பவும் போல் அமையலை. ஸோ அதனால் இந்த ஒரு நாள் வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம்பட்டியிலேருந்து ஊருக்கு வர்றதுக்கு வந்து புதுக்கோட்டை ஊருக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 minutes ஆகும். ஸோ வந்து அதுதான் அந்த ட்ராவலிங் நான் வந்து காட்டியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சீக்கிரமாக எழுந்தனால கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்தாங்க. சாமி வந்து ஊர்வலம் போயிட்டு வரும். ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாவிளக்கு எடுக்க போகிறேன். அந்த குடம் டெக்கரேட் பண்ணியிருக்கு இல்லையா, அதுதான் வந்து எடுக்க போகிற மாவிளக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விளக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து எண்ணெய் விட்டுருவாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த எண்ணெய் வந்து கீழே கொட்டாமல் நடந்து வரும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அண்ட் அத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து கீழே ஒழுகும். ஸோ அதனால் வந்து பார்த்து நேராக நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் மெதுவாக பார்த்து வந்து நடந்து போனேன். பட் இருந்தாலுமே வந்து சைடில் பின்னாடி கொஞ்சம் இடிக்கிறதெல்லாம் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து எண்ணெய் வந்து வலியாமலே கொண்டு வந்து முடிச்சாச்சு. நான் கூட நினச்சேன் கொஞ்சமாக அதை வந்து சிந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதில் கொஞ்சம் கூட வந்து சிந்தலை. ஸோ மாவிளக்குலாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்ருந்தோம். ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து ஒழுங்காக கேப்சர் ஆகலை, கொஞ்சம் வந்து ஷேக் ஆகிட்டே இருந்தது. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம், அது வந்து ஷேக் ஆகிட்டே இருந்தனால ஒரு செலக்டடான ஃபோட்டோஸ் தான் வந்து பிக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அகைன் வந்து நம்ம அங்கே போகிற மாதிரி இருக்கும், கோவில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுமே வந்து ஹேர்லாம் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்து தூக்கம் வந்தது, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒரு மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஸோ அதனால் வந்து தூக்கம் வேறு வந்தது. அண்ட் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஏன்னா அங்கேயுமே வந்து ஃபோட்டோஸ் ஒழுங்காக வரல. ஸோ அதனால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே இருந்தேன். நான் ஹேர் ஸ்டைல் மட்டும் மாற்றிட்டேன். ஸோ பவியும் வந்து வெளியே போயிருந்தாங்க. ஸோ வெளியே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா ஃபோட்டோஸ் நிறைய வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து செல்ஃபீஸ் தான் வந்து அமைஞ்சிருந்தது. ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அப்போதைக்கு ஆள் எல்லோரும் வந்து பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அப்போதைக்கு ஆள் இல்லை. ஸோ அப்புறம் நானும் பவியும் செல்ஃபீஸ் மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கோவில் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அகெயின் வந்து நான் இந்த பிங்க் கலர் சுடி வந்து நான் போட்டுட்டேன். ஸோ வேறு ட்ரெஸ் வந்து போடலான்னு பார்த்தேன். பட் இது வந்து இன்னும் ஊருக்கு வந்து நான் போட்டு போகல. ஸோ அதனால் ஓகே இதையும் வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஊருக்கு போயிட்டு அகெயின் சாமி கும்பிட்டு கடைக்கு வந்தாச்சு. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா விருந்துக்கு வர்றவங்களாம் அங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்கு வருவாங்க. ஸோ அதனால் அங்கே சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் போய் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து தயிர் வெங்காயம், ஸோ இந்த 3 டிஷ்ஷஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்தாக வந்து நான்வெஜ் சாப்பிடவே இல்லை. ஏன்னா ஊரில் வந்து சாமி கும்பிட்றோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து 1 மந்த்துக்கு நான்வெஜ்ஜே கிடையாது. அப்போதைக்கு வந்து பார்க்கும்போது சாப்பிடும்போது தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து வேண்டாம், நம்ம வீட்டில் போய் பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு, நல்லா தூங்கிட்டேன் நான். பவி வந்து அங்கே போயிட்டாங்க, கடைக்கு போயிட்டாங்க, விருந்திருந்தது இல்லையா அங்கே போயிட்டாங்க. பட் நான் நல்லா தூங்கிட்டேன். ஸோ நைட்டு தூங்கி முடித்ததும் நான், பவி, அக்கா, கசின்ஸ் எல்லோரும் வந்து
படத்துக்கு போயிட்டோம். அண்ட் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் வந்து நாடகம் இருந்தது. பட் எப்போவுமே வந்து நம்ம நாடகம் போகிறோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்ப்போம், அதுக்கப்புறம் தூங்கிடுவோம், பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து எல்லோரும் சேர்ந்து படத்துக்கு போயாச்சு. அண்ட் என்ன படம் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போர் தொழில். சீரியஸ்லி ரொம்பவே நல்லா இருந்தது. பட் எனக்கு தான் வந்து பயமாக இருந்தது, மற்றவங்களாம் வந்து பயப்பில். நான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து பயந்து வந்து பார்த்துட்டு இருந்தேன். பாதி சீனில் வந்து நான் பார்க்கவே இல்லை, கண்ணை மூடிட்டேன். நான் வந்து நினச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போயிட்டு தூங்கிடலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். பட் நான் பொதுவாக எந்த படத்துலையும் வந்து போயிட்டு தூங்கலாம் மாட்டேன், தூங்கினது இல்லை. லாஸ்ட்டாக வந்து பொன்னியின் செல்வனில் தான் வந்து கொஞ்சம் தூங்கிட்டேன், ஒரு 5 மினிட்ஸ் வந்து தூங்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வந்து பார்க்கல இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் 5 மினிட்ஸ் தூங்கிட்டேன். பட் நான் இங்கே நினச்சிட்டே தான் வந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா முன்னாள் நாள் நைட்டும் வந்து தூங்கலை, ஸோ அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் தூங்கிடலாம் அப்படின்னு தான் வந்து நினச்சேன். பட் தூக்கமே வரல, படம் அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சீரியஸாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ படம் நல்லா இருந்தது, கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு தூங்கியாச்சு, நல்லா தூங்கியாச்சு. பட் இருந்தாலுமே வந்து வீட்டுக்கு போயிட்டு தூங்கிறதுக்கு ஒரு 2:30 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து தூங்கிட்டேன். தூங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கை வந்து நான் அடுத்த வ்ளாகில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தப்ப நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், டேக் கேர், பாய்.